ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை அம்மாமா சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான மட்டன் கீமா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு கொத்துக்கறி வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி பூரி பராட்டா எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கேன் வச்சுட்டு அதில் அரை கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து நம்ம கிரேவிலையும் ஆட் பண்ண போகிறோம் அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் போதும் அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி எழுப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரோட மூடியை போட்டு அஞ்சு விசில் விட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேன் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூட கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கூடவே ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வந்திருக்கு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம போட்ட மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த மட்டன் கைமாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கிரேவி தண்ணியாக தான் பண்ணுறேன் இட்லி தோசைக்கு அந்த மாதிரி பண்ணால் அருமையாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணும்போது அது இன்னும் அதிக டேஸ்ட் கொடுக்கும் இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க மட்டன் வந்து நம்ம போட்டிருக்க மசாலாலாம் அதில் கொஞ்சம் இறங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபைனலாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போது நமக்கு மட்டன் கீமா கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நான் இட்லியோடு சர்வ் பண்ண போகிறேன் அதனால் நான் மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு அந்த தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் நான் திக் கிரேவியாக பண்ணாமல் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப திக் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை அளவாக சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் பூரி பரோட்டா சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நான் எடுத்திருக்க அளவில் மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலு முந்திரி வச்சு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை அம்மம்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ